ഓം ക്രീം തത്പുരുഷാജ വിദ്മകെ ഭഗ്വരദുണ്ടായ ധീമഹി തന്നു തന്തി പ്രേഷ്ടോദയാത് ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 23/5/2019 பிகாரி வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. அதிகாலை 4:16 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் பூராடம். காலை 6:45 பின்பு உத்திராடம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். எண்ணிய காரியத்தை புன்னகையால் சாதிக்கக்கூடிய மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். பெண்களுக்கான ஆறுதலான சூழ்நிலைகளும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். எதிர்கால தேவைகளுக்கான திட்டங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்வழி பிரச்சனைகளில் ஆண்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பணப்பாக்கம் வெங்காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. சுகமாக வாழும் சூட்சமம் தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியிலேயே புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் எந்த மாதிரியான வியாபாரமாக இருந்தாலும் உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும். அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நிலம் வாங்கும் ஆசையை நிச்சயப்படுத்தி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. உருவாக்கும் திறமையும் ஒற்றுமை குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். உத்தியோகமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் அரசு பணியாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் அனைத்து வகையிலும் சிறப்புகள் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நடைமுறை வாழ்வில் தடை நிலை உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனச்சநல்லூர் பூமிநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JB. பெருந்தன்மையும் தனித்தன்மையும் இயல்பாகவே அமைய பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் தைரிய ஸ்தானாதிபதி புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால தனவரவும் தைரியமும் அதிகரிக்கும். அதே
அதே சமயம் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறையும் அந்த பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு கருத்து சுதந்திரமும் அதிகமாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அடி முதல் முடி வரை அறிந்தவர் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி சாரதாம்பாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. செயல்களில் விருப்பமும் வாழ்வில் திருப்பமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய, சிறியவர் முதல் பெரியவர் வரை உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் அந்யுன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அயராத உழைப்பில் அடிப்படை சிந்தனையை அள்ளி தெளிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தாயுமானவர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XQ. ஆன்மீக பதிவுகளில் ஆர்வம் கொண்ட கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி சட்டென உயரக்கூடிய சாதகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஒரு சில பேருக்கு மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான வரன், அதாவது மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சமூக வாழ்க்கையையும் சம்சார மாண்புகளையும் புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YA. சமயம் சார்ந்த கொள்கைகளில் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும். பெண்களுக்கான உத்தியோக இடமாற்றமும் பெண்களுக்கான பெருமையான சூழ்நிலையும் இன்றைய நாளில் அருமையாக அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கண் பார்வையிலும் கடன் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DJ. பாரபட்சம் இல்லாத மனோநிலை அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கேந்திர ஸ்தானங்களிலும் திரிகோண ஸ்தானங்களிலும் நவக்கிரக சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமில்லாத பண வரவுகளையும் நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் கீர்த்தி என்ற புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இன்றைய நாளில் சம்பாதிக்க முடியும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சைமலை பாலமுருகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU.
அரசியல் துறையில் ஆர்வம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபமும் கச்சிதமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய திடமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து சரிசப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்த்து ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகம் இருக்கிறதுனால, அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதாவது மறைமுகமாக செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் மந்திரம் போட்ட மாதிரி தந்திரமான வெற்றிகளை சந்திக்கும், தன வரவுகள் அதிகரிக்கும், நேர்மையான வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால போட்டி பொறாமைகளை பொறுமையோடு சமாளிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கயித்தமலை வேலாயுத சுவாமி, அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையில் சிறப்புகள் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மருத்துவ தொல்லைகள் குறையும். அதே சமயம் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள், மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் புதிய சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் தானாக விலகும். தாய் வழி உறவுகள் மூலமாக ஆறுதலும் அதே சமயம் பெருமையான ஒரு மன நிறைவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எடுத்தெறிந்து பேசியவர்கள் முன்பு அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் லட்சுமி நாராயணி, அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PO. நல்ல உள்ளமும் நட்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளியூர் பயணத்தால் வெகுமதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறது மற்றொரு சிறப்பு. நீண்ட நாள் எதிர்பார்த்த அதாவது அடி மனதில் உள்ள அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஊட்டி வளர்த்த பிள்ளைகளின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்வந்திரி பகவான், அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. அகத்தின் அமைப்பை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்கள் இல்லாத தன வரவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன ஊக்கமும் மன மகிழ்ச்சியும் படிப்பில் பிடிப்பும் ஏற்படும், அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீதான அக்கறை அதிகமாகும். குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் இன்றைய நாளில் மிகுதியாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது வெளிநாட்டு பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய ஆர்வங்கள் பலிதமாகும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மலலை செல்வங்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர், அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. ஓம் ரணம் மஞ்சீர பூஷணாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் ரணம் மஞ்சீர பூஷணாய நம.
நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.